ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கான ட்ரெஸ் வந்து ஜப்பானில் எப்படி வச்சிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீலாக் வீடியோ தான். ஸோ சஞ்சீத்துக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு மாலுக்கு போக போகிறோம். ஸோ அந்த மாதிரில ட்ரெஸ் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வச்சிருக்காங்க, ப்ரைஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு, என்ன ஒரு வித்தியாசமான ட்ரெஸ்லாம் கூட கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூறல் போட்டுட்ருக்கு, ஒரு க்ளவுடியாக இருக்குது. ஸோ வந்துட்டு போகும்போது ஒரு காஃபி எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் கன்வீனியன்ஸ் ஸ்டோரில் வந்து காஃபி ஒன்று எடுத்துருக்கோம், குடிச்சிட்டே போயிட்டுருக்கலாம். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா, இந்த மாலுக்கு தான் நம்ம வந்து போக போகிறோம். ஸோ இந்த மாலுக்கு டைரக்ட் வழியில் நம்ம போகாமல் கொஞ்சம் சுற்றி போக போகிறோம். ஸோ அது எப்படின்னா, இங்கே பக்கத்தில் இன்னொரு கடை தெரியுங்க பார்த்திங்களா, இது வந்து யமுனா ஷாப்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ்லாம் வந்து விற்பாங்க. ஸோ இது வழியாக பூந்தும் வந்து அந்த மாலுக்குள்ளே போகலாம். மேலே ஒரு பிரிட்ஜ் போகுது பார்த்திங்களா, இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். சரி, அதை எப்படி போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த யமுனா ஷாப்புக்கு வந்து சும்மா பார்க்கறதுக்கு வந்தோம், கேமராவில் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட் சைஸ்டு இன்டெலிஜென்ட் கேமரான்னு போட்டுக்கு பாருங்கள். இது பார்க்கறது ரொம்ப குட்டி அழகாக இருக்குல்ல, இது ஆன் பண்ணால் அதே ரோபோ மாதிரி திரும்பிக்குது. அப்புறம் ஆஃப் பண்ணுறேன், செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வந்து மினிமம் 349 எண்ணிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குழந்தைங்களுக்கான திங்ஸ் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் எல்லாமே வச்சுருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு தனியாக, பசங்களுக்கு தனியாக வச்சுருப்பாங்க, அதுவும் ஏஜ் வைஸாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெஸ் வந்து எந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத இப்போ போய் அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சஞ்சீத்துக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஆனாலும் வந்து பொன் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே குட்டி குட்டியாக அழகழகாக ஃப்ராக்ஸ் வந்து இருக்குது பாருங்கள், நிறைய பூ போட்டு நிறைய இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது இங்கே பாருங்கள், எல்லாம் அழகழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ட்ரெஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பிக்காச்சு படம் போட்டு இருக்குது, க்யூட்டாக இருக்குது எனக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் விளையாடுறதுக்கு குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய காஸ்டியூம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து அழகழகாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஹேட்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது குழந்தைங்களுக்கு தான், ஆனால் எனக்கு இதை பார்த்துலையும் போட்டு பார்க்கல ஆசையாக இருக்குது. அடுத்ததாக வந்து பாய்ஸ்க்காக வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே தான் சஞ்சீத்துக்கு வந்து ட்ரெஸ் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். சம்மருக்காக வந்து பாருங்களேன், நிறைய பூச்சி போட்ட மாதிரியான ட்ரெஸ்ஸு, காண்டாம் இருக்கும் அனிமல்ஸு, அது இல்லாமல் ஜாப்பனீஸ் ஃபுட்டு இருக்கிற மாதிரி உணிகிரிலாம் போட்டிருக்க மாதிரிலாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க லைக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. சஞ்சீத்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரு, ட்ரெயின் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவான். ஸோ இங்கே பாருங்க, சிங்கன்சன். ஆமாம், சிங்கன்சன் மாதிரியே இருக்கா? ஆமாம், இதே மாதிரியே இருக்கா? ஸோ அங்கே பாருங்க, கார் படம் போட்ட மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்தாவே குழந்தைங்க இது ஒரு ட்ரிப்பு மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. சஞ்சித் அதே மாதிரி தான், எங்கெல்லாம் என்னென்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அது பிடிச்சிருந்தா உடனே அந்த ட்ரெஸ் எனக்கு வாங்கி கொடுன்னா கேட்டுட்ருப்பான். விச் கலர் யூ நீட் சஞ்சித்? ஆ, க்ரீன். ஓகே, யூ லைக் திஸ் கலர்? யெஸ், இட் லுக்ஸ் லைக் மஸ்டர்ட்.
ஓ வச்சு பார்க்கலாமா? நைஸா? சஞ்சித் மாதிரியே இருக்கியே, இது பார் சஞ்சித் மாதிரியே இருக்கு. இங்கே ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களா? ஸோ டாய்ஸும் வந்து இந்த கடையிலேயே வந்து கிடைக்கும். ஸோ வித்தியாசமான டாய்ஸ்லாம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய அழகழகான டாய்ஸ்லாம் வந்துருக்கு. மினி லேப்டாப் மாதிரி இருக்குது, ஆனால் கீபோர்டு அதில் கொடுத்துருக்காங்க. என்னது இது? கன்னா? டைனோசர். இங்க பாருங்க டைனோசர் செட்டா வந்திருக்கு. அடுத்ததான் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திங்ஸில் வந்து ஷூஸ் வச்சுருப்பாங்க. அதாவது காரு, ட்ரெயின் இந்த மாதிரிலாம் வந்து ஷூஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஷூஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் எரியர் மாதிரி வச்சுருக்காங்க போலீஸ் காரில். சண்டி தண்ணி டேப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது பாருங்க சிங்கான்சன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல குழந்தைங்களுக்கான டூத் பேஸ்ட்டும் ஃப்ரெஷ்ஷும் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான டைப்பில் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பல்லு உரத்துக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி இருக்குது. எனக்கு கரெக்டாக தெரில, ஆனால் அதுதான் நினைக்கிறேன். இதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான டைப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெஷ்ஷும் பார்த்திங்கன்னா டிசைன் வந்து அவ்வளோ க்யூட்டாக வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்குனே வந்து அழகழகான மாஸ்க்கெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சைஸ் வரையாக வந்து மாஸ்கில் வந்து வச்சுருக்காங்க. சஞ்சித்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ்லாம் நாங்கள் வந்து வாங்கிட்டோம். ஸோ இதுதான் அதெல்லாம். 3 விதமான டீஷர்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் 2 ட்ராயர் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பேண்ட்டு, அவ்வளோதான். இதெல்லாம் பில் போட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். 6 ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ 6 ட்ரெஸ்ஸுக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 3300 எண் வந்து ஆயிருக்கு. ஸோ இது வந்து இங்கே ஓரளவு சீப்பு தான் மற்ற இடத்த காட்டிலுமே. சரி, இப்போ பில்லெல்லாம் போட்டோம், நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.